மருத்துவர், அரசியல்வாதி, ஜல்லிக்கட்டு காளை பிரியர் என பரபரப்பாக இயங்கி வருபவர் சட்டப்பேரவை உறுப்பினர் சி விஜயபாஸ்கர். அவருடன் நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வைகரை வணக்கம். இன்றைய இந்த இனிமையான காலை பொழுதில் நம்மோடு மகிழ்வான நினைவுகளை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். முழுநேர அரசியல்வாதி என்பதை கடந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மீது அளப்பறமிக்க ஆர்வம் கொண்டவர். அதனையும் கடந்து தனது வீட்டிலேயே 10-க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை பாசத்தோடு பராமரித்து வருபவர். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். ஒரு 8 ஆண்டு காலம் பரபரப்பான ஒரு அமைச்சராக இருந்துட்டீங்க, இப்போ போர் அடிக்குதா உங்களுக்கு? நிச்சயமாக போர் அடிக்கல. இப்போவும் அரசு பணியை தவிர்த்து அமைச்சர் என்று அந்த ஒரு பதவியை மட்டும் தவிர்த்து அதே பரபரப்போடு, அதே சுறுசுறுப்போடு, இன்னும் சொல்லப்போனால் அதை விட கூடுதலான நேரத்தை என்னுடைய நான் சார்ந்த இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில், அதே போல் மாவட்ட எங்களுடைய கழக நிர்வாகிகளோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக எந்த அளவிற்கும் வந்து அமைச்சர்ன்ற அந்த ஒரு அமைச்சர் இல்லையே அப்படின்ற அந்த நிலை இல்லாமல், அதே போல் உங்களுடைய பயணம் அதே போல், அதே பரபரப்பாக, அதே சுறுசுறுப்பாக, அதே மனநிறைவோடு, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக உங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் எதிர்கட்சின்ற இந்த சூழலில் கொஞ்சம் சில சவால்களை, அரசியல் ரீதியான சில சவால்களை எதிர்த்து, அதையும் வந்து புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு எதிர்த்து பயணிக்கின்ற அந்த பக்குவத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. காலை பொழுது வந்து எப்படி புத்துணர்ச்சியோடு வரவேற்கிறீங்க? இப்போ உடற்பயிற்சி செய்வீங்களா? இப்போ என்ன மாதிரி நீங்கள் வந்து காலை பொழுது வரவேற்கிறீங்க? இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்ப உடற்பயிற்சி செய்வதற்கான அல்லது யோகா செய்வதற்கான கொஞ்சம் நேரம் நிச்சயமாக கிடைக்குது. வாரத்தில் ஒரு 4 நாட்கள் அல்லது அந்த மாதிரி 5 நாட்கள் வந்து நம்ம தொகுதியில் தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது பல பணிகள் காரணமாக. அப்போ இங்கே இருக்கிறப்ப காலையில் எழுந்த உடனே நீங்கள் பார்த்தீங்க, இன்றைக்கி பார்த்தீங்க, அதான் ரொட்டீன். நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே இங்கே யதார்த்தமாக கேஷுவலாக நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நம்முடைய என்னுடைய நண்பர்களோடு, எங்கள் கழக நிர்வாகிகளோடு அப்படியே கேஷுவலாக நான் பயணிப்பேன். வர்ற வழியில் மக்களை சந்திப்பேன், வர்ற வழியில் அவங்க எல்லோரையும் கேஷ் பண்ணிப்பேன், பார்ப்பேன், பேசுவேன். ஏதாவது கிரீவன்ஸையும் நான் அவங்களுடைய அதை அட்டன் பண்ணுவேன். நீங்களே இப்போ கேஷுவலாக பார்த்தீங்க, ஒரு நாள் இந்த சாலையில் போவேன், இன்னொரு நாள் இன்னொரு சாலையில் போவேன், அதிகமாக இந்த சாலையில் நான் வருவேன். அதை தாண்டி இப்போ இங்கே வந்தேன்னா, இங்கே வந்து எனக்கு ரொம்ப மிகுந்த ஆர்வம் நம்ம ஜல்லிக்கட்டு. ஸோ இது என்னுடைய இப்போ இங்கே வந்து அப்பாவோட தோட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பார்ப்பது, அவங்களோட அந்த ஸ்பரிசம், இது வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனநிறைவான விஷயம். இதுக்காக நான் ஏங்குறதும் உண்டு. அதாவது ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலில் ஒரு வாரம் என்னால் வரவே முடியாதுன்னா கூட எனக்கு நான் கொஞ்சம் ஏக்கமாக இருப்பேன். அந்த ஏக்கன்றது ஹோம் சிக்கை தாண்டி, என்னுடைய குடும்பத்தையும் தாண்டி இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் மீது எனக்கு ஒரு அஃபெக்ஷன் உண்டு. இந்த ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஏன் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்கணும்னு தோணுச்சு? ஜல்லிக்கட்டு எங்களோட உயிர், எங்களோட ரத்தத்தில் ஊறிய விஷயம், எங்கள் ஜீனில், மரபில், மூணில், உயிரில் கலந்த விஷயம் ஜல்லிக்கட்டு. தமிழருடைய பாரம்பரியம், அதையும் காட்டிலும் என்னுடைய தந்தை காலத்திலேருந்து இன்று வரை நாங்கள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு கலந்துட்டுருக்கோம். மாவட்டத்தில், தமிழ்நாட்டிலே அதிகமான பழங்கநல்லூர், அவனியபுரம், பாலமேடு, விராலிமலை புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இருந்தாலும், ஜல்லிக்கட்டை இந்த மாவட்டத்தில் அதிகமாக, தமிழ்நாட்டிலே அதிகமாக ஜல்லிக்கட்டு நடந்தது அந்த காலத்தில், மன்னர் காலத்தில் ஏறு தழுவுதல் என்ற நிலை மாறி இன்றைக்கு ஜல்லிக்கட்டு, மஞ்சுவரட்டு அதிகமாக நடக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை. அதனால் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன், அதனால் இதுக்கு நான் வந்து எல்லா விதத்திலையும் மாடுபிடி உரிமையாளர்களுக்கும், மாடுபிடி வீரர்களுக்கும், ஜல்லிக்கட்டை நடத்துகிற ஊரர்களுக்கும் எல்லா காலத்திலையும் நான் உதவியாக இருந்திருக்கிறேன். அமைச்சராக இருந்த காலத்தில் மிக அதிகமான அரசாணைகளை பெற்றுக் கொடுத்து கெசட்டில், இந்த மாவட்டத்தில் பல ஊர்களை கெசட்டில் ஏற்றி, இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி விஜயபாஸ்கருக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த கெசட்டில் வந்து பப்ளிகேஷன் பண்ணதுனால தொடர்ந்து ஜல்லிக்கட்டு இந்த மாவட்டத்தில் நடப்பதற்கு நான் மிகப்பெரிய ஒரு பேக் போனாக, ஒரு பலமாக, பின்பலமாக இருந்திருக்கிறேன். நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது 2 பெரிய விஷயங்கள் நடந்தது. ஒன்று, கஜா என்ற பேரிடர், அதை கடந்து வந்து கொரோனா ஏற்படுத்திய பெரும் துயரம். இப்போ இந்த 2 அனுபவங்களையும் எப்படி கடந்து போனீங்க? களத்தில் என்ன மாதிரி பணியாற்றினீங்க? எந்த விதமான தாக்கத்தை உங்கள் மனதில் உள்ள இந்த 2 பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது? ஸோ அதில் நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. 2 விஷயம். ஒன்று, ஒரு மிகப்பெரிய பேரிடர் அது கஜா புயல், நம்முடைய மாவட்டம் சார்ந்த ஒரு 7 மாவட்டம், அதில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சிது. ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் அப்படியே நம்ம வந்து அதை அப்படியே முடுக்கி விட்டு
களத்தில் ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும்னா ஈபினா அவர் வீட்டில் கரண்ட் இருக்காது, கலெக்டர் ஆஃபீஸ்னா அங்கே கரண்ட் இருக்காது, எஸ்பி ஆஃபீஸ்னா அங்கே கரண்ட் இருக்காது, ஒட்டுமொத்தமே நிர்வாகமே நிலை குலைந்த நிலையில் அவங்கள நம்ம களத்தில் முடுக்கிவிட்டு அந்த அரசு இயந்திரத்தை முடுக்கிவிட்டு நானும் பாதிக்கப்பட்டிருப்பேன். என்னுடைய வீடும் அதையும் தாண்டி நான் களத்தில் நின்று மற்றவர்களை முடுக்கிவிட்டு களத்தில் நிற்க வைத்து ஒட்டுமொத்த அரசாங்க இயந்திரத்தை நம்முடைய கழக தொண்டர்களோடு நம்முடைய பலத்தோடு நம்ம அதை பயன்படுத்தி அந்த சவாலை எதிர்கொண்டு அந்த அதை வந்து நம்ம சாத்தியமாக்கின விஷயம் அந்த மக்களுக்கு அந்த ரெமெடி கொடுக்குறப்ப ஒரு ரெண்டு நாள் பவர் இல்லாமல் அந்த பவர் வர்றப்ப அந்த முகத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி, உணவு கிடைக்காதவங்களுக்கு உணவு, உடை கிடைக்காத உணவு, இதெல்லாம் நம்ம கொடுத்து அந்த மகிழ்ச்சியை பார்க்குற பாருங்க, அது அந்த எக்ஸ்போஷர்ன்றது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத விஷயம். ஒரு மிகப்பெரிய அனுபவத்தையும் தாக்கத்தையும் ஒரு நல்ல ஆளுமையையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் அது. உலகமே உயிர் பயத்தில் இருந்த நேரம், நான் நீங்கள் நம் குடும்பம் ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்க ஜனாதிபதியுடைய வெள்ளை மகளை முதற்கொண்டு சாதாரண கடைக்கோடி தொண்டனுடைய குடிசைவரி உயிர் பயத்தில் உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் மருந்தே இல்லாமல் வேக்சினே இல்லாமல் அந்த நோய் என்ன செய்யும் என்ன பண்ணும்னு தெரியாத அந்த சூழலில் நான் பணியிலிருந்து பயமில்லாமல் துணிச்சலோடு களத்தில் நின்று இதே சூழலில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தை எங்களோட சார்ந்த மருத்துவ பணியாளர்களே பயப்பட்டு உயிர் பயத்தோடு இருந்து சொல்ல அவர்களையும் அந்த தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் நம்பிக்கையும் இல்லை, வி ஆர் ஆல் காட் பிளஸ்ட் பீப்புள், நாம் ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவனால் ஆசி பெறப்பட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொன்றோம், நாம் நம்முடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து ஒரு இன்ச்சு கூட பின்னாடி வாங்கக்கூடாதுன்னு அவங்கள நான் மோட்டிவேட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அதுக்கப்புறம் அந்த பயணம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த அனுபவமும் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த என்னுடைய 8 ஆண்டுகளில் மறக்க முடியாத சம்பவங்கள் தான். இப்போ கூட என்னோடய சின்ன பொண்ணு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அந்த சின்ன குழந்தை என்கிட்ட கேட்குது, டேடி ஒரு நாட்டை மினிஸ்டர்னு நீ இப்போ அமைச்சராக இல்லை, ஏன் இப்போ கூட என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறியே அப்படின்னு வருத்தமாக ஏக்கமாக கேட்குறாங்க. கொஞ்சம் தடுமாற்றத்தோடு முன்னை விட முன்பு நேரமே இல்லை, இப்போ கொஞ்சம் அந்த வாய்ப்புகளை யாரா எவ்வளோ தான் இருந்தாலும் நமக்கு நம்ம குடும்பம் தான் அப்படின்றத இப்போ கொஞ்சம் லேசாக உணர்ந்து ஒரு 10% அவர்களோடு கொஞ்சம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த கருத்துக்கு என் குடும்பத்திட்டருந்து இல்லைன்ற பதில் வரும், ஆனால் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அரசியலை கடந்த உங்களது இனிமையான நினைவுகளை பகிர்ந்து கொண்டு வைக்க மிக்க நன்றி சார்.